இயேசுவேமுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரேமுக்கு நன்றி. எல்லாம் வல்லவரேமுக்கு நன்றி. மகத்துவம் மிக்கவரையுமை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனையுமை துதிக்கிறோம். மகிமையின் ராஜனையுமை துதிக்கிறோம். பரிசுத்தரையுமை துதிக்கிறோம். துதிக்கிறோம். பிரியமானவர்களே, திருச்சபை என்கிற திருக்கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்ட இறை மக்களின் கூட்டம். இயேசு கிறிஸ்து தம்முடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து மீட்டெடுத்துக் கொண்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம். யோவான் தன்னுடைய காட்சியிலே, திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே, ஒரு பெரிய கூட்டத்தை, யாராலும் கணக்கிட முடியாத ஒரு பெரிய கூட்டத்தை அவர் பார்க்கின்றார். இவர்கள் யார் என்று யோவான் கேட்டபொழுது காட்சியை அருளிய அந்த தூதர் அவருக்கு சொல்கிறார், இவர்கள் பெரும் வேதனையிலிருந்து மீண்டவர்கள், செம்மறியின் ரத்தத்தில் தங்கள் தொங்கலாடைகளை தோய்த்துக் கொண்டவர்கள், செம்மறி செல்லும் இடமெல்லாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி அவர் இந்த கூட்டத்தை பற்றி சொல்லப்பட்டது. வெற்றி அடைந்ததற்கு அடையாளமாக அவர்கள் கையிலே குருத்தோலை, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அடையாளமாக அவருடைய கையில் அவர்களுடைய உடை தொங்கலாடை, வெண்மையான ஆடையை அவர்கள் அணிந்திருந்தார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டம் விண்ணக கூட்டமாக யோவான் காட்சியிலே கண்டாலும், மண்ணகத்திலே இருக்கிற திருச்சியில் உள்ள மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தம் என்கிற ஆடையை நமக்கு அவர் போர்த்தி இருக்கின்றார். அவர் பாவத்தையும் சாவையும் சாத்தானையும் வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக அவர் பெற்ற வெற்றியிலே நமக்கும் வெற்றி உண்டு என்று நாம் குருத்தோலையை நாம் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இனி அந்நியர் அல்ல. தூய பவுல் மிக அழகாக சொல்கிறார், என்னை நம்முடைய மாண்பு சற்றே தியானித்தீங்கள் என்றால், ஆண்டவருக்கு மேல் நமக்கு அவ்வளவு ஒரு பற்று வரும் பாருங்க. இனி நாம் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உயர் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த குடும்பமானது, இந்த திருச்சபையானது, திருத்தூதர்கள் இறைவாக்கினர்களே அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு எழுப்பப்பட்ட ஒரு அழகிய கட்டிடம் போல் நாம் அமைந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நம்மிலே வேற்றுமையே இல்லை. அதே போல் சொல்கின்றார், இனி நம்மிலே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும், அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்படி என்றால் நாம் ஒருவரை அன்பு செய்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து ஆவியிலே மறுபிறப்பு அடைந்த பிள்ளைகளாக கடவுளை அப்பா பிதாவே என்று சொல்கின்றோம். தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அபிஷேகித்து தந்தை கடவுளை அப்பா என்று கூப்பிட்டு அழைக்கின்ற உரிமையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். நாம் இனி விண்ணகத்தில் இருக்கின்ற பிதாவை அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகின்ற ஒரு சுவிகார புத்திர தன்மையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நம்மிலே ஒரு சில நினைக்கலாம், நான் இன்னும் பரிசுத்தமாகலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, ஒரு ஊதாரி மகன் தந்தைக்கு எதிராக துரோகம் செய்து தந்தையினுடைய சொத்தை எல்லாம் விரயமாக்கி தூரதேசத்திற்கு போய் அவன் தன்னையே அலங்கோலப்படுத்தி பசியினால சாகர நிலைமையில மனம் திரும்பி அப்பாட்ட திரும்பி வந்த பொழுது, அப்பா நான் ஒரு பிள்ளை என்று அழைக்க தகுதி இல்லை என்று சொல்லி அப்பாவிட்ட சரணடைந்த பொழுது, அந்த தந்தை அந்த மகனை பேச கூட விடாம கட்டி அணைத்து முத்தமிட்டு சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு புதிய ஆடையை, புதிய செருப்பு, புதிய மோதிரத்தை போட்டு அவனுக்கு விருந்து கொடுத்து அணைத்து அவரை கொண்டாடினார். அப்படிப்பட்ட தகப்பன். அந்த தகப்பனை நாம் அப்பா என்று கூப்பிடுவோம் என்றால் நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம். இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அப்பா என்கிற உரிமையை கொடுத்தார். அவர் நமக்கு மூத்த சகோதரன் போல, பரிசுத்தாவியானவர் நம்மை அபிஷேகித்து பிள்ளைகளுக்குரிய உரிமையை அவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அப்பா என்று சொல்லி நம் பரமபிதாவை அழைக்கின்றோம். நாம் அவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாம் எல்லோரும்
அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து களிகூர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. ஆண்டவரே, நாம் இந்த நேரத்தில் போற்றி போழ்ந்து நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று பாடுவோம். நாம் மகிழ்ந்து பாடப்படுகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோ. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோ. நம் நேசரில் களிகூருவோ, நம் நேசரில் களிகூருவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். அவர் நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவுமில்லை. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவுமில்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அவர் அதிசயம் செய்திடுவார், அவர் அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போ